Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். சத்யசிவா இயக்கத்தில் சசிகுமார் நடிக்கும் நான் மிருகமாய் மாற வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஷிவனுக்கு பேசாம மொட்டை அடிச்சு விட்டுலாமா, அப்பதான் அவ அமைதியா இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு திருநங்கைய பார்த்து அசீம் ரொம்பவே அவதூறா பேசின இந்த ஒரு விஷயம்தான் இப்ப சோசியல் மீடியா பக்கத்துல மக்கள் எல்லாருமே அசீம ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட வீடியோவை இப்ப சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணி அசீம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னாரு அப்படின்னும், அண்ட் அதே மாதிரி இந்த விஷயத்த அஸ் எ கோ கண்டஸ்டன்டான விஜய் கதிரவன் அண்ட் மணிகண்டன் கிட்ட தான் ஷேர் பண்ணிருந்தாரு. அப்படி இந்த விஷயம் கேட்ட அவங்களுமே ரொம்பவே சைலண்டா இருந்தாங்க. அப்பதான் இவ அடங்குவா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேம் விளையாடுற ஸ்ட்ராட்டஜியை மீன் பண்ணி இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு. இதனால சோசியல் மீடியா பக்கத்துல பயங்கரமா கண்டனம் எழுந்த வண்ணம் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே அசீம் வந்து ஷிவினை சண்டை போடும் போது மாப் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து கமல்ஹாசன் கண்டனமுமே தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா இப்போ எப்படி அவங்கள பர்சனலா அட்டாக் பண்றது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிதான் அவங்க திருநங்கை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாரோ அப்படின்னு தெரியப்படுத்திருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து கமல் சார் என்ன பதில் கொடுக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பாப்போம். அசீம் ஷேர் பண்ண இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸ் ஓட இணைஞ்சிருங்க. இப்போ தனலட்சுமியுடைய நான் அந்த சில சோசியல் மீடியால பாக்குறேன், தனலட்சுமி ஒரு டாஷ், தனலட்சுமி ஒரு தே டாஷ், தனலட்சுமி ஒரு அந்த டாஷ், இந்த டாஷ் போடுற எல்லாருமே எதுக்காக இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க? தனலட்சுமி ஒரு ரியாக்ட் பண்றாங்க நீங்க போடுறீங்க, அப்போ தனலட்சுமியை இப்படி போடுற நீங்க எந்த மாதிரி கேரக்டரா இருக்கும்? சோ இந்த கமெண்ட்ஸ் போடுற எல்லாருமே என்கிட்ட கேட்ட ஒரு டாஷ் தான், அதுவும் ஒரு பெண்ணை வந்து அந்த அளவுக்கு ஒரு சோசியல் மீடியால தரக்குறைவா நம்ம பேசிட முடியும். இங்க என்ன பண்ணாலும் தனலட்சுமி அந்த ஷோக்கு ஒரு தகுதியான ஆள், அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவ நாமினேட் ஆகாம அந்த ஷோல சேனல் வச்சிருக்கேன். அந்த சேனலுக்கு இந்த ஷோக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அத தனலட்சுமி கொடுத்துருக்காங்க. சோ ஆடியன்ஸ் அத ரொம்ப தெளிவாகணும் ஃபர்ஸ்ட். தனலட்சுமி வந்து இப்ப காமனரா உள்ள போறாங்க அப்படினு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி? நான் வந்து ரெண்டு நாள் தான் அந்த புள்ள தாங்கும் நினைச்சேன். ஏன்னா அவங்க ரொம்ப ஷார்ட் டெம்பர், கோபம் அதிகமாக வரும், அத தாண்டி அழுகை அதிகமாக வரும். இப்ப நீங்க போன பிக் பாஸ் சீசன் எடுங்களே, ஓவியாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பேர் இருந்துச்சு, பயங்கரமான நிர்ணயிக்க நமக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அசீம் ஆர்மி, அசீம்க்கு அதிக ஓட்டு அசீம்க்கு தான் வந்திருக்கு. ஆனா எனக்கு என்னவோ அவருடைய கேரக்டர் அதுவா இருக்காதோ அப்படிங்கிற ஒரு தோணுது. மேபி இந்த ஷோக்காக தான் அப்படி கோவப்பட்டு பேசணும், இப்படி பேசினாதான் கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக பண்றாரா இல்லையான்னு. ஏன்னா மத்த டைம்ல ரொம்ப சிரிக்கும் போது அவ்வளவு அழகா இருக்காரு. ஜிபி மூத்த அவர் இருந்தாரு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவர் வெளில போனது? எனக்கு அவரை பத்தி பேச விருப்பமே இல்லைங்க. ஏன் அப்படின்னா இவ்வளவு பெரிய வாய்ப்பு அது, இதை பயன்படுத்திக்க முடியாம நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு முட்டாள்தனமான இதுங்க. அதுக்கு ஒரு கேவலமான ஒரு ரீசன் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, எனக்கு ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் என்ன. ஏன்னா அவர் கூட உள்ள நண்பர்கள் எனக்கும் நண்பர்கள், அவங்களே சொன்னாங்க ஐயா எதுக்கு வெளியே வந்திருக்காரு, ஐயாவால் உள்ள வந்து சாப்பிடாம உட்கார முடியாது அப்படிங்கிற ரீசன் அவங்களே என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியை ரீசன் காட்டி வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ இப்போ வைல்ட் கார்டு வந்து உங்களை கேட்குறாங்க அமிச்சாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சும்மா சொல்லிவிடுங்க. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். சத்யசிவா இயக்கத்தில் சசிகுமார் நடிக்கும் நான் மிருகமாய் மாற வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
பாருங்க.